வந்து தேவையில்லை, அதாவது மனசை கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை, வர்றது விடலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய தாட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அந்த அலை வந்து மோதும். அது உணவு கட்டுப்பாடு இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் குறையிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் உணவு கட்டுப்பாடே தேவையில்லைன்னு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு டவுட். இல்லை, அதாவது அது இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு 50% முக்கியத்துவம் கொடுத்தா போதும். ஏன்னா அந்த இப்போ உபநிஷத்தில் சொல்கிறதுலாம் அன்னமய கோஷம், 4 கோஷங்கள் சொல்கிறாங்க. அன்னமயம், ஞானமயம், அன்னமயம், பிராணமயம், ஞானமயம், விஞ்ஞானமயம், இந்த மாதிரி 4 கோஷங்களில் ஒவ்வொரு கோஷமும் நம்ம வந்து உணவு கட்டுப்பாடு ஓரளவுக்கு இருந்தால் பிராணன் கட்டுப்பாடாக இருக்கும். பிராண கட்டுப்பாடு இருக்கும்போது புத்தி அது உண்டான மாதிரி கரெக்டாக செயல்படும். இது ஒவ்வொன்றும் லிங்க்டு அப்படின்னு சொல்லும்போது உணவு கட்டுப்பாடு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கருத்து கொஞ்சம் எனக்கு இஷ்டப்படுது. நீங்கள் அதுலேயே அந்த கட்டுப்பாட்டுகளே போனீங்கன்னா ஞானம் கிடைக்குமான்னு பார்த்தா கணம் ஞானம் கிடைக்காது. அதனால் அதுக்கும் இதுக்கும் ரொம்ப கனெக்ட் பண்ணக்கூடாது. அது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நீங்கள் உணவு கட்டுப்பாடை வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தானே அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். மனசை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கே நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தானே. நீங்கள் பெட்டில் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி சாபமாக நாளை சாபமாகும் போது ஞானத்தை பற்றி ஆராய்ச்சி எங்கே வரும்? அதனால் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா தானே அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதனால் வந்து உங்களுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணுங்கள். இதெல்லாம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்தது, ஞானம் ஸ்பிரிச்சுவல் டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாததுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்.